ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து June 18, 2024. இன்னைக்கு டியூஸ்டே விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. டியூஸ்டே லஞ்சுக்கு என்ன கொடுத்து அனுப்ப போறோம் பசங்களுக்குன்றது தான் இந்த விளாகு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணதெல்லாம் வரும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து செம்மையான டேஸ்ட்டும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அந்த மாதிரி டிஷ்ஷு தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டீ போட்டாச்சு, சாப்பாடு வெந்துட்டுருக்குது, நம்ம அதுக்குள்ளே போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதத்துக்கு சாப்பாடு ஒயிட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம் அடிச்சிடலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன். தக்காளி சாதம் தாளிப்பு போட்டுக்கிறேன். கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, சோம்பு. தக்காளி சாதத்துக்கு எப்போவுமே வந்து சோம்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வாசனையும் இருக்கும், ஒரு மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறையவும் போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். ரெண்டு வரமிளகா, பூண்டு. ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வந்து நான் அப்படியே இடித்து வச்சுருக்கிறேன். பூண்டு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறத விட பூண்டு இடித்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். இஞ்சியும் பூண்டும் வந்து நல்லா இடித்து போட்டோம்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அது டேஸ்ட்டு எது வாசமே வந்து வேறு மாதிரி நல்லாயிருக்கும். பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை. பல கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்புனா இப்படி தான் இருக்கணும். பூண்டு அந்த வெங்காயம் வதங்கும் போது எண்ணெயில் சூப்பராக ஒரு வாசனை கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். சாய்க்கு வந்து இப்போ இட்லி ஊற்றி வச்சுருப்போறேன். சாய் ஜனனிக்கு ரெண்டு பேருக்குமே. ஒரு பக்கம் வெந்துட்டே இருக்கட்டும். தக்காளியே சரியாக மசியவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஆகுது வதக்கினோம்னா, சட்டுன்னு வதங்கவே மாட்டேங்குது, அப்படியே குண்டு குண்டாக நிற்குது. சரி, இது நல்லா மசிஞ்சிருச்சுன்னா அப்புறம் மசாலா போடலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன், அப்படியே நட்டுக்கிட்டு நிற்குது. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. மஞ்சத்தூள் நார்மலாக எல்லாத்துக்கும் போகிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் வந்து நம்ம சாப்பாடு கிளறும் போது கலராக இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம க்ரீன் சில்லி ஒரு 4 போட்டிருக்கிறோம். அதெல்லாம் மிளகாப்பொடி கம்மியாக போட்டுக்கலாம். பெருங்காயம் தாளிப்புலேயே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். பெருங்காயம் வந்து ஓரளவுக்கு ரெகுலராகவே யூஸ் பண்ணால் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு ரசம் தாளிப்பில் எல்லாத்தையும் சேர்த்துக்குவேன் நான், காய்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி குழம்பு வகைங்க, ரசம் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்குவேன் நான். உப்பு தேவையான அளவு, வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இந்த மசாலாலாம் நல்லா
பச்சை வாசம் போகிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு நிறுத்திடலாம். நம்ம சாதத்துக்கு பிசையணுன்றதுனால ரொம்ப கிட்டியாக வச்சோம்னா நல்லா இருக்காது, அதால் கொஞ்சம் தொக்கு மாதிரியே இருக்கட்டும். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம நிறுத்திடலாம். நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுச்சு எல்லாமே, தக்காளி எல்லாம் கொத்தமல்லி போட்டாச்சு. இட்லி வெந்துடும், வெந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாயை வந்து ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாலே அப்படா அப்படின்னு இருக்குது. காலையிலேயே மிஷின் போட்டிருந்தேன், இது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இது காய வைக்கிறதுக்கு. அவனை கிளப்பிட்டு அதுக்கப்புறம் தான் காய போடவே முடிஞ்சுது. நல்லா வெயிலே வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் பயங்கர வெயில் காயும் போது இந்த இடம் நிற்கவே முடியாது. செப்பல் போடாமல் போனோம்னா காலில் வந்து நல்லா பெரிய பெரிய கொப்பளம் வந்துடும், அந்த அளவுக்கு வந்து வெயில் சூடு இருக்கும். இப்போ வெயிலும் குறைஞ்சிருச்சு. ஈவினிங் இல்லை நைட்டுனாலும் மழை வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. இப்போ எவ்வளோ மேலும் இன்னைக்கு கூட மழையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் வந்து என்னன்னா திருட்டுத்தனமாக வந்து இருட்டிலே வந்து இருட்டிலே போகிற மாதிரி மழை நைட்டில் தான் வருது. பகலில் வந்துச்சுன்னா கண்ணார கொஞ்சம் ஆசையாக பார்க்கலான்னு பார்த்தா நைட்லேயே வந்து விடிய காலையிலலாம் போயிடுது. மழையை பார்க்க கூட முடியலையேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பகலில் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் வந்து போயிடுது போல், அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ ஸ்கூல் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது தான் பொறுப்பாக மழை வரும். அது வரையும் நைட்டில் வந்து போகிறதும் ஒரு இது தான். என்னென்னா நம்ம ரசிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம், அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த பழம் வந்து கௌசியப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சீசன் முடிய முடிய வந்து இந்த பழம் நிறைய கிடைக்கும். ருமேனியா அதையும் வந்து வாங்கிட்டு வந்தார். மாம்பழம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சில்லுன்னு சூப்பராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மழை கொஞ்சம் சீசன் மாறிடுச்சு, நம்ம மழை டைமில் சில்லுன்னு கொடுக்க வேணான்றதுனால வெளியவே வச்சுட்டேன். இந்த வெயில் நல்ல வெயில் டைமெல்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்படி வெளியே வச்சாலும் உள்ளே வச்சாலும் வந்து மாம்பழம் மாம்பழம் தானே, சூப்பரான டேஸ்ட்டு தான் எப்போவுமே நமக்கு வாய்க்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில்லற வேலைங்கள்லாம் இந்த கிளீனிங் வேலை சொல்லிட்டு இருந்தல்ல, அதுக்கெல்லாம் வந்து ட்ராவர் ரெடி பண்ணி கிச்சனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிக்கப்பூ.